ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இன்றைக்கும் என்னோடய காஷ்மீரி ரோஸ் செடி வளர்ப்பில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், பிகினர்ஸ்க்காக புதுசாக சீரீஸ் மேக் பண்ண போகிறேன், இது பார்ட் ஒன்னாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்க்க போகிற வீடியோ பார்ட் டூ. புதுசாக ரோஸ் செடி வளர்க்குறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, அவங்களுக்கு தேவைப்படுற அனைத்து தகவலையும் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்னோடய பேஜ் இருக்குது, இது வரைக்கும் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் இன்ஸ்டாலையும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய கார்டனில் நடக்கிற டெய்லி ஆக்டிவிட்டியை அதில் நான் கண்டினியூவாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்ஸ்டாலையும் ரோஸ் செடி வளர்ப்பில் நிறைய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய காஷ்மீரி ரோஸ் செடி. இந்த சம்மரில் மூடாக்கு போடுங்க அப்படின்னு நான் என்னோடய எல்லா வீடியோலையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். தேங்காய் நார் கொண்டு நான் மூடாக்கு போட்டிருக்கேன். எவ்வளவு செந்தளிர்கள் என்னோடய செடியில் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஜீரோ காஸ்ட்டில் நமக்கு கிச்சனில் கிடைக்கிற அந்த வேஸ்டேஜ் வாட்டரை நீங்கள் மூணு நாளைக்கு சேர்த்து வச்சு நல்லா புளிக்க வச்சு அது கூட நீங்கள் நிறைய தண்ணீர் கலந்து உங்கள் செடிகள்கிட்ட அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி செந்தளிர்கள் வேகமாக வரும். உங்கள் செடியில் செந்தளிர்களை வேகமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா புளித்த மாவு ஒரு கப்பு, உங்கள் கிட்ட இருக்கிற புளித்த தயிர் வேஸ்ட்டாக போனால் புளித்த மோர் எதுவாக இருந்தாலும் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. சாதம் வடிக்கிற கஞ்சி இருந்தாலும் அதையும் வந்து எவ்வளவு கிடைக்குமோ எல்லாத்தையும் நீங்கள் சாதமெல்லாம் இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. அப்புறம் அரிசி களையிற தண்ணி, பருப்பு களையிற தண்ணி அப்படின்னு அதுக்கு தான் அதை வந்து நான் கிச்சனில் கிடைக்கிற வேஸ்டேஜ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லா விதமான நீரையும் நீங்கள் வந்து ஒன்றா சேர்த்து வச்சு மூணு நாட்களுக்கு நல்லா புளிக்க வச்சு அது கூட நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்து, இப்போ ஒரு பங்கு இந்த புளிச்ச தண்ணி உங்கள்கிட்ட கிடைக்குது அப்படின்னா ஒன்பது பங்கு அது கூட நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணி நீங்கள் செடியில் வேர்களுக்கும் ஊற்றி விடுங்க. அதோடய முகத்தில் இலைகளுக்கு மேலே நினச்சி விடுற மாதிரி ஃபாலியர் ஸ்ப்ரேயும் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது அந்த மண் பகுதியில் இருக்கிற அந்த மண்புழுக்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஆகிடுது. அந்த சத்து நீர் உரத்தில் இருக்கிற அத்தனை சத்துக்களையும் அந்த மண்புழு சாப்பிட்டுட்டு அதோட கழிவுகளை பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மேலே வந்து தான் விட்டுட்டு போகும். இந்த மாதிரி நீர் உரம் கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்புழு உரம் தொடர்ந்து நம்ம செடிகளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து நான் வந்து ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த ரெண்டு கைப்பிடி மண்புழு உரம், ஒரு டீஸ்பூன் கோன்மில் பவுடர். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இந்த செடிக்கு நான் எந்த விதமான வேர் பகுதியில் கொடுக்கக்கூடிய திட உரம் இன்னும் நான் கொடுக்கவே இல்லை. இதை கொடுத்து ஒன்றரை மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் நான் எந்த உரங்களும் இந்த செடிக்கு கொடுக்கவே இல்லை, வெறும் நீர் உரங்கள் மட்டும்தான் இந்த சம்மரில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதோட ரிசல்ட்டை தான் தொடர்ந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு தளிர்கள் பாருங்கள், செக்கச்சவையில் அந்த இலைகளெல்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளவு ஆசையாக இருக்குது தெரியுமா? அவ்வளவு அழகாக இருக்குது, செந்தளிர்கள் நிறைய வருது. இந்த மாதிரி உங்கள் செடியிலையும் வரணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த நீர் உரத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதோடய ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதோடய ரிசல்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்த அந்த அத்தனை செந்தளிர்களையும் மொட்டுக்கள் வரட்டும் அப்படின்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வீடியோவையும் நிறைய டைம் எடுத்து நான் வெயிட் பண்ணி தான் கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான தகவலை நம்ம வந்து அந்த ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் நிறைய விஷயத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு வாரம் கழித்து ஒரு வீடியோ போட்டாலும் பரவாயில்ல. ஒன்று அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்துலேயும் நான் எப்போவுமே கவனம் செலுத்துகிறேன். அதனால தான் கொஞ்சம் தாமதமாக என்னோடய வீடியோ வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணி நான் வீடியோ கொடுக்கறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய ரிசல்ட்டை நீங்கள் கண்கூடாக பார்க்கும்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணணுங்கிற ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதை ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். புதுசாக ரோஸ் செடி வளர்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நர்சரியில் நீங்கள் ஒரு செடி பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பக்கவாட்டு கிளைகள் இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. அதில் மொட்டுக்களும் பூக்களும் இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. அந்த மாதிரி வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு நிழலான இடத்துல உங்கள் வீட்டில் நீங்கள் அதை வச்சுருங்க. உடனே பாட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுங்க.
நம்மளோட அட்மாஸ்பியருக்கு அந்த செடி வந்து தன்னை தயார் படுத்திக்கிறதுக்கு தான் இந்த டைம் நம்ம அந்த செடிக்கு கொடுக்குறோம். நம்மளோட சீதோஷ்ண நிலைக்கு அந்த செடி மாறி அதுக்கப்புறம் அந்த செடியை எடுத்து பாட் பண்ணும்போது அந்த செடி வந்து சக்ஸஸ் ஆகி நம்மக்கிட்ட சூப்பராகவே தெளிஞ்சு வரும். இந்த மாதிரி ரெண்டு நாள் வெயிட் பண்ணி நான் சொன்ன மாதிரி 40% கொக்கோபிட், 40% வேர்மி கம்போஸ், 20% உங்ககிட்ட இருக்கிற கார்டன் சாயில், அது பழைய கார்டன் சாயிலாகவும் இருக்கலாம், கார்டன் சாயிலாகவும் இருக்கலாம், தோட்டத்து மண்ணாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட மரத்துக்கடியில் கிடைக்கிற மண்ணாகவும் இருக்கலாம். எந்த மாதிரி மண்ணாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மணல் கிடச்சா கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மண் கலவையில் அந்த செடியை நீங்கள் பாட் பண்ண பிறகு 15 நாள்லேருந்து 21 நாள் வரைக்கும் அதுக்கு எந்த விதமான உரங்களும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. ஆல்ரெடி கொக்கோ பீட்டோட வேர்மி கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அந்த செடியை பாட் பண்ணுறோம். ஒரு 21 நாள், 15 நாள்லேருந்து 21 நாள் வரைக்கும் வெறும் நீர் உரங்கள் மட்டும்தான் கொடுக்கணும். அதுவும் என்ன மாதிரி நீர் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வீடியோ முன்னாடி சொன்ன மாதிரி கிச்சனில் வேஸ்டேஜாக கிடைக்கிற புளிச்ச மாவு கிடச்சதுன்னா ஒரு டம்ளர், புளிச்ச மோர் கிடச்சதுன்னா ஒரு டம்ளர், கழிநீர் கிடச்சதுன்னா கழிநீர், சாதம் வடித்த கஞ்சி எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து வச்சு 3 நாள் புளிக்க வச்சு நிறைய வாட்டர் டைலூட் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது செந்தளிர்கள் ரொம்பவே வேகமாக வரும். அந்த மாதிரி வர செந்தளிர்களில் மொட்டுக்களும் எக்கச்சக்கமாக வைக்கும். அதோட நர்சரியில் வாங்கிட்டு வரும்போது மொட்டுக்கள் பூக்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் பாட் பண்ணி ஒரு 3வது நாள் அந்த மொட்டுக்களை நீங்கள் கையால் கிள்ளி எடுத்தாலும் சரி, சிசரில் கட் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த மொட்டை நீங்கள் மலர விட வேண்டாம். அதில் மொட்டு இருந்தாலும் சரி, பழைய பூக்கள் இருந்தாலும் சரி, கையோடு கிள்ளி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நீர் உரங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. 21 நாள் கழித்து அந்த செடியில் ஒரு மாற்றம் நீங்கள் கண்டிப்பாக கண் கூட பார்ப்பீங்க. ஒவ்வொரு கொப்புலையும் செவந்துக்கிட்டு நிறைய துளிர்கள் வரும். ஒவ்வொரு முள் இருக்கிற பகுதியிலையும் வெடிப்பு, ஒரு வெடிப்பு ஒன்று வெடிச்சுக்கிட்டு நிறைய தளிர்கள் அந்த செடியில் அந்த கொம்பில் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி பார்த்த பிறகு 21 நாள் கழித்து மண் பகுதியை நல்லா கிளறி விட்டு, நான் சொல்கிறேன் ஒரு 2 உரம் நான் சொல்கிறேன் எப்போவுமே, மண்புழு உரம், போன்மீல் பவுடர், இது ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். 2 கைப்பிடி மண்புழு உரம், 1 டீஸ்பூன் போன்மீல் பவுடர். போன்மீல் பவுடர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடான உரம், மண்புழு உரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியான உரம். ரெண்டையும் சேர்த்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இந்த மாதிரி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். என்னோடய செடிகளில் எவ்வளவு பூக்கள் நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த உரம் சேர்த்து கொடுத்ததுக்கப்புறம் நீர் உரங்கள் மட்டுமே கொடுத்து இந்த செடியிலேருந்து இன்றைக்கி எவ்வளவு பூக்கள் நான் எடுத்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், புதுசாக ரோஸ் செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் ரோஸ் செடி வளர்ப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, நானும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுப்பேன். நம்ம சொல்லி சப்ஸ்கிரைபர் வந்து ட்ரை பண்ணி அவங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதனால் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் செடிகள்கிட்ட ட்ரை பண்ணிட்ட பிறகு ஏற்படுற மாற்றத்தை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதோட பூக்கள் பூத்த செடிகளில் ஒரு 3 நாளைக்கு மேலே அந்த பூக்களை நீங்கள் வைக்கவே கூடாது. கண்டிப்பாக 2 நாள், மினிமம் 2 நாள் வைக்கலாம். அழகாக இருந்தது அப்படின்னா 3 நாளைக்கு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. எதுக்காக அப்படின்னா அதை கட் பண்ணினாதான் மறுபடியும் பக்கவாட்டு கிளைகள் நிறைய வரும், செந்தளிர்கள் வேகமாக வரும். இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா புதுசாக தளிர் வர்றது கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.